friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. சோ எனக்கு இப்பதான் டீ டைம் 7:30 ஆயிடுச்சு. சோ டீயோட பிஸ்கெட்டோட வந்து உட்கார்ந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியை நான் கவர் பண்ண போறேங்க. பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா பனியாரம் சுட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. சூப்பரா இருக்கும் பனியாரம் சுட்டிங்கன்னா. எப்பவுமே யூஸ்வலா ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியை கூடங்க. இப்ப எல்லாம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, ஸ்கூலுக்கு பசங்களுக்குலாம் வந்து என்ன கொடுத்தனுப்புறது நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், ஈஸி. வேக வச்சு எடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் வேக வச்சு எடுத்த பிறகு. ஸோ அதனால் நான் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நைட்டு டின்னர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ காஃபி டைம்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பணியாரம் சுடுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, உப்பு, வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். ஏலக்காய் போட்டு தட்டி போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 2.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு கையிலே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து பனியாரம் பதத்துக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பனியாரம் பதத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிசைஞ்சாதாங்க நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் காட்டல. ஏன்னா ஒரு கையில் பிசைகிற டைமில் ஒரு சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் காட்டல. நீங்கள் கையில் பிசையணும், ஏன்னா இது கோதுமை மாவில் கட்டி பிடிச்சிடும். ஸோ அதனால் நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம பணியாரங்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் பணியாரங்கல் வச்சுட்டேன். கல் வச்சுட்டு கல்லும் காஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து நெய்யில் தான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அப்படியே வேகட்டும், நம்ம அப்புறம் திருப்பி போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் ஆகிட்டு வருது. இது பார்த்தீங்களா இதுலலாம். ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகலை, அதனால தான் இந்த மாதிரி ஒட்டிட்டு வருது. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நான் ஏன் நடுவில் ஊற்றலைன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா வெள்ளன்றனால சீக்கிரமாக கருகிடுதுங்க. அதனால் வந்து நான் நடுவில் ஊற்றலை. ஸோ நம்ம இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் பையன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க. இந்த மாதிரி பனியாரம் டைப்பில் எது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவான். ஸ்வீட் பொட்டேட்டோ பனியாரம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து இது போடலைங்க, பேக்கிங் சோடா வந்து போடலை. மேபி அதனால தான் சப்பையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த நெய்யோட வாசனை, ஏலக்காயோட வாசனை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பனியாரம் எல்லா பனியாரமே சாப்பிடுவான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்நாக் பாக்ஸில் பம்கின் பனியாரம் பண்ணியிருந்தான். அதுவுமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் அதுவுமே அவனுக்கு பிடிக்கும். இதுவும் விரும்பி சாப்பிடுவான். அவன் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். லக்ஷன் ஆய் செப்பு ஆய். ஸோ ஸ்வீட்டு கூட பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக திட்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து தேங்காய் துருவி போட்டு கூட வந்து இதில் தேங்காய் துருவி போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட பணியாரம் சுடலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தரும். திட்டமாக இருக்குது ஸ்வீட்டு. பயங்கரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதே மாதிரி கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம போய் டின்னர் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹக்கா நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தாங்க செய்கிறேன். அதுக்கு வந்து ஆனியன் எடுத்திருக்கேன், கேரட்டு, இதுக்கு முக்கியமாக தேவையே பூண்டு நிறைய தேவை. ஸோ பூண்டு சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்சிகம்மு, கேபேஜ். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது நூடுல்ஸுக்காக க்ரீன் சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். வாசனை, பூண்டு வாசனை சூப்பராக வருதுங்க. இப்போ அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிஸை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜிஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம்மு, கேபேஜுங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூட ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 minutes வதங்கினாலே போதும். கூட வந்து சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், வேறு லெவல் பா. சேத்தா செஞ்சால் கலர்ஃபுல்லாக இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? இன்னும் ஓட்டுறியாண்ணே இல்லைண்ணா நான் தானே அடி வாங்கினேன். ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நூடுல்ஸ் என்ன ஹெல்த்தின்னு கேட்குறீங்களா? நூடுல்ஸ்னாலே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தானே தெரியுமா? அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை எப்படி இருக்கு? லெமனு, சாஸு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக வரும். ஸோ நம்ம சாஸ்லாம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். So, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஹக்கா நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து காரம் வந்து கம்மியா சேர்த்திருக்கேன் ஏனா பையனும் சாப்பிடுவான் சோ அதுக்காக தான் அதனால வந்து நான் காரம் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நீங்க மேலே பாத்தீங்கன்னா பெப்பர் கூட தூவி சாப்பிட்டுக்கலாம்ங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா தூவி சாப்பிடுங்க என்கிட்ட காலி ஆயிடுச்சு இல்ல வீட்ல அதனால நான் இப்ப போடல போட்டா சூப்பரா இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹாட்டா சர்வ் பண்ணிடலாம் ना सूडर का नाक ले सूड तमाम अलग का सापड़ा में सोल रहा भाई तो पोटो ने तेल दिला टेस्ट अदर सास ना रोंबो पड़ी गों टोमेटो सास ना One you want to play? Dora. Naal tuni, छोटे नापतुनी काय पड़ोगे करने. इप्पर तो ना काय पड़ोगे आराम बिचरका. मक्कले time बनन तेरींगला. Monday एकाल मनी की तुनिया काय पड़ा ओरे पुर्से नामे वाला मक्कले. आदि के ना बंदा ना यप्पत लंदे सोली टरना केटा जिम्म को पोनो अंगा पोनो इंग्या पोनो ड्रा आदि के ना बंदर दे. அதுவும் என்ன சொல்லி கூட்டி வந்தாங்க தெரியுமா நாலே துணி காய போட்டுன்னு சொல்லி கூட்டி வந்தாங்க அங்க எத்தனை துணி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க ஒரு சேர் துணி தான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு சீக்கிரம் டைம் ஆகுது தூங்கணும் அப்பா இருப்பா அது என்ன அப்படி காய போட்டு அது என்னோட கவுன் எல்லாரும் இப்படி போடுறதுடா ஐயோ டெய்லி துணி காய போட்டா கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது நான் ஹெல்ப் பண்றேன் பாரு இதுவும் சொல்லுவேன் இன்னும் சொல்லுவா நீ வேற வழியில பண்ணி தான் ஆகணும் என்னது இது என்ன கவுன் இது இப்படி ஒரு கன்றாவி கவுன் நான் வாங்கி தரலையே பாரு இந்த ரஸ்தே புள்ள நீ சொல்றது வந்து ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் இது கவுன் மாதிரியே இல்ல இது எங்க கை இருக்குது எங்க கால் இருக்குது ஒண்ணும் தெரியல இதுல இது எங்க இந்த காய போறது இது வீடியோ பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்ன பைத்தியங்களா இல்லை இவங்க குள்ளமா இருக்காங்களா சேர் மேலே ஏறி தான் காய போடணுமான்ட்டு ஏன்னா வேறு வழியே இல்லைங்க இது வந்து சீலிங் ஹைட்டு அது இல்லாமல் வந்து நல்லா இந்த கொடிங்கெலாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு அதனால் வந்து என் ஹஸ்பண்டுக்கே கேட்டுன்னா படுத்தாது டெய்லி இந்த கூத்து தான் எங்கள் வீட்டில் என் துணியை ஒழுங்காக காய போடலன்னா நாளைக்கு லஞ்சே கிடையாது சொல்லிட்டேன் இந்த துணிங்கள இந்த கவுனுங்கள காய போறது தான் வந்து கஷ்டமா இருக்கு. மீதி எல்லாம் மட்டும் அப்படியே ஒழுங்கா காய போட்டுட்டாலும் மத்ததெல்லாம் கூட ஓரளவு காய போட்டுறேன். இந்த கவுனுங்கள எனக்கு டிஃபிகல்ட்டி தருது. சோ அவ்வளவுதான் மக்களே மணி பாத்தீங்கன்னா 12 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நாங்க துணி எல்லாம் காய போட்டுட்டு எப்போ போய் தூங்குறதுன்னு தெரியல. கண்டிப்பா 1 மணி ஆயிடும் தூங்குறதுக்குள்ள. சோ இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்பறேன். அடுத்து புதுசா இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பை 1 மணி நேரமா காய போட போறீங்க 1 மணி ஆயிடும்ன்றீங்க இல்ல காய போட்டுட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் காய போட்டு போய் தூங்கறேன் கூட எனக்கு ஓகே பை மக்களே